இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும். ஏழு பேரும் வந்து ருக்மாதனுடைய தோட்டத்துல பல வகை மலர்களை பறிச்சு அறுத்து அந்த ஸ்ரீ நம நாராயணனுடைய பாத பூசைக்காக எட்டு சென்று விட்டார்கள். அதே வேளையில் ருக்மாதனின் போட்ட உத்தரவின்படி காவலர்கள் வனத்துல தேடி வரும்போது வனத்துல என்ன நடக்குது என்று தெரியும் பாரு. ஆனால் ஐயா தங்களுடைய பொற்பாத விந்த கண்கள் கமலங்களுக்கு இந்த விதப்பாபரியை அழக்கூடிய அதாவது ருக்மாங்கல் மகாராஜன் முதலில் அநேக கோடி வந்தனம். ஆனால் கேளு மகாராஜனே, எனக்கு அஞ்சலி செலுத்தி வந்தனம் செய்தபடியினால் உன்னுடைய அஞ்சலியும் வந்தனமும் ஸ்ரீமன் நாராயணனை சாரும் என்று சொல்லி உனக்கு ஆசீர்வதிக்கின்றேன். அதனால நான் இந்த மூவனத்திலே தவம் செய்து கொண்டிருந்தேன். உன்னுடைய நந்தவன காவலர்கள் நீ அழைத்ததாக அழைத்து வந்தார்கள். அதனுடைய விருப்பத்தை விவரத்தை கேட்டீயானால் தெரிவிக்க வேண்டும் அரசனே. ஆனால் ஐயா, அதாவது எனக்கோ தேவிமார்கள் 100 பேர்கள், 100 பேர்களுக்காக தான் இந்த நந்தவனத்தை உற்பத்தி செய்தேன். சரி, நல்லது. இந்த நந்தவனத்தில் தினமும் மலர் குறைவதாக என்னுடைய தேவிமார்கள் எல்லாம் என்னுடன் வந்து முறையிட்டார். அப்போது நானும் என் நந்தவன காவலாளிகளை அழைத்து அதாவது நந்தவனத்தில் மலர் குறைய காரணம் என்ன உடனே அதை தெரிந்து எனக்கு சொல்ல வேண்டும், இல்லை என்றால் எவபுரம் சேர்த்து விடுவேன் என்று உத்தரவு போட்டேன். அதனால் உன்னை அழைத்து வந்து விட்டார்கள் ஐயா. சரி, அவர்கள் அறியாமல் செய்த பிழையை இந்த மன்னன் உங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆனால் மகாராஜனே, இதில் தவறு ஒன்றும் இல்லை. அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய செயலாக கூட இருக்கலாம். நாங்களோ நவமீசாரண்ய வாசிகளில் ஒருவராக இருந்து இங்கே நந்தவனத்தில் அதாவது பூலோகத்தை நாடி வந்து தவத்துக்காக வந்தோம். இந்த நந்தவனம் மிகவும் செழிப்பாகவும் நறுமணமுடையதாகவும் இருந்தபடியினால் நாங்கள் இத்தவம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் ஐயா, அதெல்லாம் உண்மைதான். இந்த நந்தவனத்தில் தினமும் மலர் குறைவதற்கு காரணம் எனக்கு தெரியவில்லை. அதை சொன்னால் எனக்கு என்னுடைய என் தேவிமார்களுக்கும் நன்றாக இருக்கும். இதோ அப்படியே தெரிவிக்கின்றேன். ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்காக தினந்தோறும் வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பூஜைக்காக மலர்களை கொய்து கொண்டு செல்கிறார்கள். ஆகையினாலே மலர் அதன் காரணமாக மலர் குறைந்திருக்கலாம். ஆனால் ஐயா, ஆமா, தெய்வலோகத்தில் வாழக்கூடிய தேவமோகவர்கள் ஆமா அந்த ஆதி வைகுந்த வாசனாய நாராயணன் பூஜைக்காக ஆமா என்னுடைய நந்தவனத்தில் மலர் எடுத்தார்களா? ஆமா. அப்படியா? ஆமா. ஆனால் ஐயா தெரிவிக்கிறேன், தெரிவிக்கலாம் ஐயா, அவர்களை நான் காண்பதற்கு மலர்கள் ஆமா
என்னுடைய நாட்டில் விதவாபுரியில் இருப்பதாக ஆமா தேவலோகத்து மலர்கள் எல்லாம் வந்து வந்து அந்த அரிகரி கோவிந்தன் இளாண்ட கோடி பெருமாள் நாயகன் சங்கு சக்கர உதாரன் ஆமா நீலமேக தாம்பள வர்ணன் ஆமா நந்தன் முகுந்தன் கோவிந்தன் வைகுந்த வாசன் அதுவருடைய பூஜைக்காக ஆமா என்னுடைய நந்தவனத்தில் மலர் எடுப்பதாக சொன்னீர்கள் ஆமா அப்படித்தான் ஆனால் ஐயா அந்த ஆதி வைகுந்த வாசன் பூஜை செய்யக்கூடிய அந்த தேவமாதர்களை ஏழு கன்னிமார்களில் ஒருவரையாவது நான் காண வேண்டும் அதற்கு வழிவகு சொல்லும் ஐயா ஆனால் தெரிவிக்கிறேன் ஐயா நீர் அழுதப்போ நம்ப வேண்டாம் மன்னர் மன்னரே அதற்கான வழியை சொல்லுகிறேன் சொல்லுங்கள் ஐயா தெரிவிக்கின்றார் ஒரு சூட்சிமமான வழியை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் ஐயா ஆமா அவ்வாறு செய்தீர்களேயானால் அந்த மாத மன்னர்களை தேவலோக கன்னிகளை நீங்க தரிசனம் செய்து அதனால் அநேக விதமான சுவிச்ச பெறலாம் மன்னர் மன்னர் அதை தெரிவிங்கள் ஐயா அதாவது வரிக்குமட்டி என்று சொல்லும்படியா ஓர் குமட்டி செடியை கொண்டு வந்து உனது பூங்கு தோட்டத்திலே அந்தவனத்திலே ஆங்காங்கு பயிர் செய்து வைத்தீரேயானால் அந்த குமட்டியில் மலர் பணிக்கும் பொழுது அந்த தேவலோக கன்னியாரால் குமட்டியில் மோதி தீண்டலாகி நுழைநி மார்க்கம் தெரியாமல் தீண்டலாகி நின்று விடுவார்கள் அப்பொழுது நீ சென்று அவர்களை தரிசித்து அநேக விதமான சுவிச்சத்தை பெறலாம் மன்னர் ஆனால் ஐயா என்னுடைய நந்தவனத்தில் ஆமா அதாவது குமட்டி செடி என்று சொல்லக்கூடிய வருத்தமிட்டி செடியை ஆமா பயிர் செய்தால் ஆமா அதில் பட்டு ஆமா தெய்வலோக மாதர்கள் ஆமா அங்கு செல்லாமல் இருந்து விடுவார்கள் ஆமா அது மாதிரி செய்யும் என்று தெரிவிக்கிறேன் ஐயா ரொம்ப கோடி வந்தனம் நீங்கள் சென்று தவத்தை செய்யுங்கள் நான் காவலரை கூப்பிட்டு அதற்கு இந்த ருக்மாங்கதன் வேசத்தை தரித்து இந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு நீங்கள் பூஜையை அனுசித்து வரும் விரதத்தை அனுசித்து வருகின்றபடியினால் இந்த ஊரில் அதாவது மகான்கள் போன்று இந்த ஏகாதசி விரதத்தை திருவாளர் தெய்வலோக பதவி அடைந்த திருவாளர் ரங்கசாமி உடையார் அண்ணா வாய்ஜ ரங்கசாமி அண்ணா ஆமா அதற்கு முன்பர் வெங்கடாஜலம் என்று சொல்ல தோளுக்காரர் என்று சொல்லக்கூடிய அவர் வெங்கடாஜலம் இப்படி எல்லாம் இருந்த மகான்கள் இந்த நாடகத்தை விரதமாக மேற்கொண்டு பயபக்தியோடு அவர்கள் செய்தார்கள் அப்படி நீரும் இந்த வழியிலே வருகின்றபடியினால் ஸ்ரீமன் பரந்தாமனுடைய அருள் எங்கள் ஊரில் இருக்கிற நாடக குருமார்கள் அதாவது இயல் இசை நாடகம் என்று சொல்லுவார்கள் அந்த முத்தமிழிலே நாடக தமிழை அதாவது ஆட்டத்தை பார்த்தால் அறிவு உண்டாகும் கூத்தை பார்த்தால் கூர்மை உண்டாகும் என்று சொல்வார் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் இப்படி போன்ற நூல்களை எல்லாம் கற்று எல்லாம் மேன்மையடைந்து வேண்டும் என்று சொல்லி இந்த தவக்கோலம் பூண்டு வந்திருக்கிறேன் நான் தெரிவித்துக் கொண்டு நான் அங்கே இருக்கிறேன் அந்த தேவலோக மாதர்கள் வரும்போது நான் உனக்கு தெரிவிக்கிறேன் உன் கவலை அனுப்பி அப்படி ஆகட்டும் ஐயா அதாவது நம்முடைய நந்தவனத்தில் அதாவது மலர் குறைவதற்கு காரணத்தை அறிந்துவிட்டேன் அதனால் தெய்வலோக மாதரை காண்பதற்கு இந்த நந்தவனம் முழுவதும் அதாவது ஆங்காங்கே அதாவது குமிட்டி செடி என்று சொல்லக்கூடிய வருத்தமிட்டி செடியை பயிரிட்டு நீர் பாத்துங்கள் பின்னால் நடப்பதை பார்க்கலாம் அதாவது ருக்மாங்கதராஜன் நந்தவனத்தில் கொம்பி செடியை நட்டி வைத்து விட்டு அரண்மனையில் இருக்க அப்போது தெய்வலோக மாதர்கள் மீண்டும் அதாவது மலர் எடுக்க வருகிறார்கள் கண்ணா
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.